ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ சிவராத்திரி பிரதோஷம் ரெண்டுமே ஒரே நாளில் வந்திருக்குது. ஸோ ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. 300 வருஷம் கழித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவங்க எல்லாருமே. எவ்வளோ க்ரௌடு தெரியுங்களா வந்துட்டு சிவன் கோயிலில், பெரிய கோவிலில். அன்னைக்கு அன்னதானம் போட்டாங்க. காலையில் 10 to 12 o'clock வரையும் அன்னதானம் போட்டாங்க. ஸோ மக்கள் பிரதோஷம் அப்படின்னாவே ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சிவராத்திரி அப்படின்றதால இன்னும் அதிகமாக க்ரௌடு தான். ஸோ நாங்கள் ஈவினிங் தான் போனோம். ஈவினிங் போயிட்டு சூடம் வாங்கிட்டு போயிட்டு சூடம் போட்டு கொளுத்திட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தோம். ஆனால் சூப்பராக இருந்ததுப்பா, மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இவங்க தான் முழு முதற் கடவுள் விநாயகர். ஃபஸ்ட்டு இவங்களை வணங்கிட்டு அப்புறம்தான் உள்ளுக்கு போகணும். சிவன் கோயில்கிட்ட திங்ஸ் கூட வாங்க முடியல, அவ்வளோ க்ரௌடு. சிவனுக்கு வழிபாடு அன்னைக்கு, சிவன் வழிபாடெல்லாம் பார்க்கக்கூட முடியல. அப்படியே அவ்வளோ கதகதப்பாக இருந்தது அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. மக்கள் எல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருந்ததால், யாரும் இல்லாததுனால அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரியாகவே இருந்தது. என்னடாயா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவ்வளோ க்ரௌடில். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பார்த்து அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சுற்றி வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றி வரோம். இங்கே தான் வாராகியம் பண்ணிருக்காங்க, சாமுண்டி, எல்லாமே ஒரே லைனு. ஆனால் அந்த லைன்லாம் ஃபுல்லாக எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டாங்க வந்து. ஏன் என்னன்னு தெரியல, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு கோவிலுக்கு போய். ஸோ அதனால் எனக்கு எப்போ லாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த வேண்டுதல் வந்துட்டு நிறைவேறுது. யாரெல்லாம் மனசார நினச்சி வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். யாராருக்கெல்லாம் கடவுள் மேலே உண்மையான பக்தி இருக்குதோ, எனக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி வந்து கடவுளை வந்து வணங்குறாங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை, இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இருக்குது. இதுதான் உண்மை. இது இன்றளவு வரையும் ப்ரூஃப் பண்ணவே கிடையாது. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணவும் இல்லை, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணவும் கிடையாது. இருக்கிறவங்களுக்கு இருக்குது, இல்லாதவங்களுக்கு இல்லை. இதுதான் ட்ரூத்து. ஸோ இவங்க தான் வாராகியம்மன். இங்கேயும் ஒரு சோடத்தை நாங்கள் கொளுத்திட்டு அப்படியே வேண்டுதல் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். என்னதான் இருந்தாலும் கோயிலுக்கு போனதாங்க மனசுக்கு நிம்மதியாகவும் ஒரு அலாதியான சந்தோஷமாகவும் இருக்குது. வந்து வீட்டில் எவ்வளோ சோகங்கள் இருந்தாலுமே நம்ம அது கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நம்ம ஃபேஸில் ஒரு மாற்றங்கள் வந்துட்டு தெரியும். அது உங்களுக்குமே நடந்திருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முருகன் பகவான் ஸோ முருகன்கிட்ட வந்தாச்சு. முருகனுக்கு அப்படியே ஒரு சோடத்தை போட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இதெல்லாம் எப்போங்கிறீங்க? ஈவினிங் வந்து ஒரு 7:30 இருக்கும், அப்போ தான் இதெல்லாம் வந்து. அதனால தான் இவ்வளோ இருட்டாக தெரியுது வந்து. ஸோ நாங்கள் வரது முருகனை வந்துட்டு கும்பிட்டு அப்படியே வந்துட்டு வரோம். கும்பிட்டு வந்து சுற்றி வரோம்ல. ஸோ அந்தமாரி சுற்றி வரோம். இப்போயே இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா இன்னும் பகலில் இன்னும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வரோம். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியை வேறு எதனாலையும் வந்து கொடுக்க முடியாது. அன்றைக்கி கோயிலுக்கு போனோம், மகிழ்ச்சி வந்துட்டு, ஸோ அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து சிவராத்திரி அன்றைக்கி வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வேண்டுதல் வச்சு உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட வந்துட்டு விலாக் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை, சி யூ தட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.